கள்ளச்சாராய் விவகாரத்தில் கடந்த ஓராண்டாக தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று தற்போது உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக பதிலளிக்க இன்று உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்போது நீதிமன்றம் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் நிகரமுடைய சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, என்னென்ன கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கு? தேவப்பிரியன், இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மரணங்கள் தொடர்பான கள்ளச்சாராயம் குறித்து பலியான தொடர்பான இந்த ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிதான் அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த அதிமுக தரப்பில் எடுத்து வைத்த வாதங்களை பார்க்கும் போது, ஏற்கனவே கடந்த ஆண்டு மழைக்காலத்தில் இது போன்ற விஷச்சாராயம் குறித்து பலர் இறந்து போனார்கள். அதன் பிறகு தேசிய மனித உரிமை ஆணையம் கூட தமிழக அரசுக்கு இத்தரவு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு கூட தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் தற்போது மீண்டும் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மெத்தனால் என்பது அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, இது மற்ற இடத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதால் சிபிஐக்கு மாற்றுவதே உகந்தது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே பலமுறை தமிழக அரசிடம் அந்த கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்தவர்கள் மனு அளித்தும் புகார் அளித்தும் கூட இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை, தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக தோற்றுவிட்டதாக இந்த விஷயத்தில் இன்று அதிமுக தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கூட தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்வியை எழுப்பினார்கள். அதாவது குறிப்பாக கடந்த ஆண்டு மரக்காணம் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகள் எழுந்த போது கூட ஏன் சுதாரித்துக் கொள்ளவில்லை, எதற்காக இது போன்ற குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதியில் கள்ளச்சாரம் விற்கப்படுவதாக புகார்கள் வந்தும் கூட அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமில்லாமல் மரக்காணம் சம்பவத்தை தொடர்ந்து இதுவரைக்கும் இது போன்ற கள்ளச்சாரை விற்பை தடுப்பதற்கு தமிழக அரசு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார்கள். எனவே இத்தொடர்பான அனைத்து விளக்கங்களையும் வரும் புதன்கிழமை அன்று அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இந்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுவரைக்கும் 47 பேர் பலியானதாக தற்போது அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த கண்ணுக்குட்டி என்பவர்தான் இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணம் என தெரிவிக்கப்பட்டது. அதாவது அவர்தான் இந்த சாராயத்தில் அந்த மெத்தனாலை கலந்தவர் இவர்தான். எனவே இவர் மீதும் மற்றவருடைய மனைவி மற்றும் மற்ற 2 பேர் என 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையிலும் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு தமிழக அரசு விவகாரத்தில் அனைத்து விதத்திலும் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்த போதும் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் புதன்கிழமை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.